நமசிவாய. பிசினஸ்ல எந்தெந்த மாதிரியான ஒரு சேர்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு பணம் வரும், எந்தெந்த மாதிரியான ஒரு சேர்ஸ் யூஸ் பண்ணா நல்ல செய்திகள் வரும், நல்ல செய்தினா புது புது ஆர்டர்ஸ், புது புது ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்தாலும் புது புது ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், இது வந்து இரண்டாவது. மூன்றாவது வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ்னால நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், அவங்க வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயுமே சரி பொதுவாக வந்து அவங்க அவங்களுடைய ஒர்க் பண்ற கம்பெனியை தன்னுடைய கம்பெனியா நினைச்சு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க முதலாளிக்கு வந்து ஒரு பெரிய வேலையே இல்லை, அவங்களே வந்து தாராளமா அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து முதன்மையாக கொண்டு போய் விடுவார்கள். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். சோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து, ஒரு எம்ப்ளாயிட்டே இருந்தாலும் சரி 1000 எம்ப்ளாயி இருந்தாலும் அவங்க கிட்டே இருந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த மாதிரியான ஒரு சேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கலர்ஸ், இந்த கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அதோட கலர்ஸோட பார்ட் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து கூறியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த கலர்ஸ் அப்படின்ற பார்ட் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலா வந்து கருப்புனா ராகு, ப்ளூனா சனி, அப்புறம் வந்து வெள்ளைன்னா வீனஸ் அப்படின்ற மாதிரி, மூணுனா வந்து ஒயிட்டு, அதே மாதிரி வந்து ஜூபிட்டர்னா மஞ்சள், இந்த மாதிரியான விஷயமாக எடுத்து ரொம்ப ரேண்டமான விஷயமாக நம்ம வந்து ஜெனரிக்கான விஷயமாக தனிநபருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி கொடுத்து விடக் கூடாது. ஏன்னா இதுல பல அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு வராங்க, சோ அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக சொல்றேன். இதுல வந்து அஷ்டவர்கா பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயினாக பார்க்க வேண்டும். ஆனா இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இது வந்து ஜெனரிக்கா ஒர்க் ஆகும். ஜெனரிக்கா வந்து இந்த கலர்ஸ் வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் கொடுக்கும். பச்சை கலர் இது வந்து இப்ப நம்ம வந்து வியாபாரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, வீட்டுல யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டா வீட்லயும் ஏதாவது ஒரு வயதிலே உங்களுக்கு பணம் வரணும் அடிக்கடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து இந்த சேருக்கு உண்டான கலர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இந்த சேருக்கு உண்டான கலர் நீங்க வந்து வீட்டுல பெயிண்ட் ஆகவும் அடிக்கலாம், வீட்லயோ இல்ல பிசினஸ் பிளேஸ்லயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பெயிண்ட் ஆக கூட நீங்க அடிக்கலாம். பச்சை கலர் சேர் அதுல வந்து அதிகமாக உட்காரும் பொழுதும் சரி, பச்சை கலர் சேர் மெயினா முதலாளி சீட்ல வந்து பச்சை கலர் சேரு, வரக்கூடிய ஒரு விசிட்டர்ஸ் சேர்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல நீங்க போடும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆல்ரெடி சேர் எல்லாம் வாங்கிட்டோம், திருப்பி உள்ள இவ்வளவு சேரையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பலருக்கும் எல்லாருக்குமே இதே கதையா தான் இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல குஷன் போட்டு விட்டுரலாம், அந்த கலர் எடுத்து அந்த மாதிரியான ஒரு குஷன் போட்டு அந்த குஷன்ல உட்காரும் போது கண்டிப்பான முறையில அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். சோ அப்ப நம்ம இதுக்காக எல்லாத்தையும் புதுசா ரீப்ளேஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு புது புது ஆர்டர்ஸ் வரணும், வரக்கூடிய எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த விஷயமும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ, எல்லோ கலர் குஷன் அல்லது எல்லோ கலர் சேர். பொதுவாகவே இரும்புல வந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இரும்பு பத்தி பேசணும்னா ரொம்ப டீடைல்டா பேசணும். நம்ம வந்து இரும்பு அப்படிங்கிறது எப்ப சமையலறைக்குள்ளே வந்ததோ அப்பொழுதுதான் பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாக ஆக ஆரம்பித்தது. அந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்த காலகட்டம் வந்து அந்த இரும்புங்கிறது இல்லாம நம்ம வந்து மண் சட்டிலையும் நார்மலான மற்ற பொருட்களையும் நம்ம வந்து சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த எப்ப கிச்சனுக்குள்ள இதை ஆக்குபை பண்ணிச்சோ அப்பவே வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு வர ஆரம்பிச்சாச்சு, உடம்புக்குள்ள வந்து எல்லா வித பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சாச்சு, எல்லா விதத்திலையும் தடை அப்படின்ற வர ஆரம்பிச்சாச்சு. சோ இரும்புங்கிறது வந்து கட்டிலுக்கு முதல் கொண்டு சொல்றேன், வீட்டுக்கும் சரி நீங்க வந்து கட்டில் வந்து இரும்புல போட்டிருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். மரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து எல்லோ யூஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்திற்காகன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளோட வந்து இயந்து இருக்கிறதுக்கு, அவங்க வந்து அடிக்கடி வேலை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மனம் நாடாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் ஒயிட் யூஸ் பண்ணலாம். ஒயிட் வந்து எம்ப்ளாயிஸோட ஒரு சேர்ஸ் நீங்க கொடுக்கறதெல்லாம் ஒயிட்டா கொடுக்கலாம். ஒயிட் அவங்க இருக்கக்கூடிய அதிகமாக அவர்கள் புழங்கக்கூடிய இடத்துல வந்து ஒயிட் கலர்ஸ் பெயிண்ட் அடிச்சு வைக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்க கேன்டீன் மாதிரி வச்சிருக்கீங்க, இந்த கேன்டீன்ல வந்து அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்றீங்கன்னா ஒயிட் கலர் பிளேட் ப்ரொவைட் பண்ணலாம். யூனிஃபார்மா அவங்களுக்கு வந்து ஒயிட் கலர் மாத்துறதுக்கு ஏதாவது அந்த மாதிரியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில வச்சிருந்தீங்கன்னா அது மாத்தலாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து இந்த கலர்ஸ் உடைய ஒரு முழு பவர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கலர்ஸ் வச்சே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து வந்திருக்கிறவர்களுக்கு வந்து அந்த உடல்நிலையை வந்து எந்தெந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்து அந்த உடல்நிலையை வந்து நிரந்தரமாக சரி பண்ண வைத்தோம் அப்படின்றதும் சரி, பல இக்கட்டான நிலைமையில வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருந்தவங்களுக்கும் சரி, அவங்களோட சார்ட் பார்த்து எந்த கலர் யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்ற பத்தி எல்லாம் பல பதிவுகள் நம்ம முன்பே இட்டிருந்தோம். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க அந்த பழைய பதிவுகளை வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலர்ஸ் ஒன்ன மட்டுமே வச்சு நம்ம வந்து பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பெரிய பேக் பெயின்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அந்த பேக் பெயினுக்கே வந்து பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்ற கலர் அப்படின்றது ரெட் கலர் வந்து அந்த இன்ஃப்ரா ரெட் அப்படின்றது, அது வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த பெயினை உடனடியாக குறைக்கக்கூடியதுங்கிறது பல இடங்கள்ல இப்ப வந்து ரொம்ப ரொம்ப காலமாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால கலர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மெயினா ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா யூஸ் பண்ணிக்கலாம். செலவில்லாமல்
இந்த பரிகாரங்களை செய்து பயனடைவோம். நம சிவாய்.